ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையிலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் தங்கியிருப்பாராக, சுகமாயிருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாய் தைரியமாய் ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக. காலை 10 மணிக்கு மாலை 7 மணிக்கு நம்முடைய உபவாச ஜபம் தொடர்கிறது. ஓடி வாருங்கள், குடும்பம் குடும்பமாய் வாருங்கள், ஜபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமத்தின் புஸ்தகத்துல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் சுதந்திரிக்க போகிறதான தேசத்தை குறித்து அழகாய் சொல்லியிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 11:10 நீங்கள் வாசித்தால், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அருமையான பிள்ளைகளே, நாம் விட்டு வந்தோம் எகிப்து தேசமாகிய அடிமைத்தனத்தின் தேசத்தை. பாவ உலகை விட்டு பரலோக ராஜ்யத்திற்குரியதான வழி பிரயாணத்தில் இறங்கி வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த கால வேளையில ஞாபகப்படுத்துகிறார், நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே நீ விதை விதைத்தாய், கீரை தோட்டத்துக்கு நீர்ப்பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர்ப்பாய்ச்சினாய். ஆனால் 11 நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகள் நிறைந்தது, பள்ளத்தாக்குகள் நிறைந்தது, மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். மாத்திரமல்ல, மிக முக்கியமான ஒரு விஷயம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நீங்கள் இப்பொழுது உள்ளே வந்திருக்கிறீர்கள், ஒரு தேசம், தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை. இது எப்படிப்பட்டது என்று கேட்டால், உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். இது நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல, அடிமைத்தன தேசத்தை போல, பாவம் நிறைந்த உலகத்தை போல, அசுத்தங்கள் நிறைந்த உலகத்தை போல இருக்காது. இது தேவன் உன்னை பார்த்து விசாரிக்கிற தேசம். வேதத்தில் சொல்லியிருக்க, அவர் உங்கள் விசாரிக்கிறவராகியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மாத்திரமல்ல, என்ன சொல்லியிருக்கிறது, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஓ க்ளோரி டு காட். யோசித்து பாருங்க, உங்க தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் என்னைக்கான ஒரு நாள்ல, வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்ட சபைக்கு வரும்போது மாத்திரம் இல்ல, வருஷத்தின் முதல் நாள் தொடங்கி வருஷத்தின் கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு வருஷம், இன்னொரு விதத்துல சொன்னால் நம்முடைய ஜீவ காலம் எல்லாம். ஆகையினால்தான் சங்கீதக்காரன் 23:6 சொன்னான், என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏனென்று கேட்டால், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் தினமும் வைக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டால், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுங்கள். அவரை சேவிக்கும்படி உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியுங்கள். இந்த ஒரு காரியத்தை நாம செய்தோம்னா, தேவன் விசாரிக்கிற தேசத்தின் பங்காளிகளான ஆயிருப்போம். அடிமைத்தனத்தின் தேசத்தின் மக்களாய் இராதபடி உரிமை கோருகிற தேசத்தினுடைய பங்காளிகளாய், கர்த்தருடைய கண்கள் நமது மேல் வைக்கப்பட்ட ஒரு தேசத்தின் குடிமக்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவிவராக. அது பரலோகம் போன பிறகுதான் கிடையாது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும் போதே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும்படியாய், அப்படிப்பட்ட தேசத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதுல நிலைத்திருக்க உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உதவி செய்வராக. அவருடைய வார்த்தைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிந்தால், பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பரிசுத்த தேசத்தை சுதந்திரித்து அதிலே நிலை நிற்க எங்கள் ஒருவருக்கும் கிருபை தாரும். விட்டு வந்த தேசத்தை நாங்கள் நினைக்க கூடாது, வந்திருக்கிற தேசத்தில் வளர உதவி விஷயம். கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தும். இங்கே உள்ளதான உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று அறிந்து தைரியமாக எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை கூட சகாயம் பண்ணும். அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமே, சுதந்திரிக்க போகிற தேசம் அருமையான தேசம். அந்த தேசத்தில் உள்ள கர்த்தருடைய கண்களின் பார்வை என்னாலும் உங்கள் மேல் இருக்கட்டும், என் மேல் இருக்கட்டும். God bless you abundantly, again and again and again. ஆமே. மறவாதீர்கள், காலை 10 மணி மாலை 7 மணி உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள். காலையில் நிரப்புங்கள், அதனுடைய ஆசீர்வாதத்தை வருகிற நாட்களில் நீங்கள் காண்பீர்கள். God bless you again. ஆமே.